பாணியக்கேடத்து இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படியிருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்றாள் மந்தாகினி. நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாமடி. ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம்? இளவரசர், நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் செந்திரு. அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே. இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன என்றாள் தாரகை.